ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா, பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதே போல் டேஸ்ட்டாக கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதிலேயே கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை அது கூட சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம், ஒரு கால் டீஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கி நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா அலசி எடுத்து நறுக்கியாச்சு. இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்ல மசாலாலாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது 2 நிமிஷம் மசாலா கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை சிம்லேயே வச்சு வேக வைப்போம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், நம்ம சிம்லேயே வச்சு தான் இதை வேக வைக்கணும். அதுலேயும் நல்லா வந்து வந்துடும். அது இந்தளவே தண்ணி போதுமானது. இப்போ 1-4 நிமிஷம் வேகட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலான்னா, நல்ல வறுத்த நிலக்கடலை 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைக்குற நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த நிலக்கடலை பேஸ்ட் கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்க தேவையில்லை, ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னா கூட 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம அதை 1 கொதி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹனார்ட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.